அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக 505 வாக்குறுதிகளை அளித்துதான் திமுக ஆட்சிக்கு வந்துள்ளது. மகளிர் உதவித்தொகை 1000 வழங்குவது உட்பட பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. ஆனால் திமுகவின் ஓராண்டு ஆட்சியின் முடிவில் அது போன்ற மக்கள் நலத்திட்டங்கள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை. திமுக ஆட்சியில் ஓராண்டு சாதனைகள் அதிகம் என்கிறார்கள். ஆனால் மக்கள் நலத்திட்டங்கள், மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்கள் ஏதும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஓராண்டு ஆட்சி காலத்தில் மக்கள் வேதனையை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு உள்ளது என்றும், அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களின் கைக்கு நேரடியாக சென்று சேர்ந்தது. தற்போது அது போன்ற சூழல் இல்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இங்கு ரவுடிகளின் ராஜ்யம்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் மின்வெட்டும் தானாகவே வந்துவிடுகிறது. எப்போது மின்சாரம் வரும், எப்போது மின்சாரம் போகும் என தெரியாமல் விவசாயிகள் மிகப்பெரிய வேதனையில் இருக்கிறார்கள். பயிருக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலைதான் விவசாயிகளுக்கு உள்ளது என்று ஓபிஎஸ் தெரிவித்தார். இதனையடுத்து ஜெயலலிதாவை போல நல்லாட்சியை தருவேன் என்று சசிகலா சொன்னது குறித்து ஓபிஎஸ்ஸிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த அவர், சசிகலா வந்தால் பார்ப்போம் என பதிலளித்து உள்ளது. தற்போது சசிகலா ஆதரவாளர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.